सद्यस्त्यजन्ति वरदत्वयि बद्धभावाः पैतामहादिषुपदेष्वपि भावबन्धम् कस्मै स्वधेतसुखसञ्चरणोत्सुकाय कारागृहे कनकशृङ्खलयापि बन्धः। श्री वरदराज पञ्चाशत् 29वां पद्यम्। इदम् अर्चावतार अनुभवम्। சென்ற பாசுரத்தில் சென்ற பத்தியத்தில் 28வது பத்தியத்தில் வரதனுடைய திருமேனிய சித்தாஞ்சனம்னு சாதித்தார். அந்த திருமேனியை சேவிக்க சேவிக்க எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை சாட்சாத் கரிக்கலான்ற ரீதியில் ஒரு உதாரணம் கொண்டு சாதித்தார். இந்த 29வது பத்தியத்தில் அதனுடைய பலன் என்ன, வரதனுடைய அர்ச்சா அனுபவத்தில் ஈடுபட்டவாளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அழகாக சாதிக்கிறார். முதல்ல சொல்கிறார் சத்யா தியஜந்தி, அந்த அனுபவம் ஏற்பட்டவாறு என்ன பண்ணுவான்னு கேட்டால் உடனே விட்டுடுறாளாம். எதை விட்டுடுறா அப்படின்னு கேட்டால் பைத்தாமகாதிஷு பதேஷபி, பிரம்மப்பட்டம் பரியந்தம் என்ன, அதுதான் லோகத்தில் ஒருத்தர் அதிகமாக ஆசைப்படலாம்னு சொன்னால் அது பிரம்மப்பட்டம் தான். ஏன்னா அதை தாண்டி ஒன்றும் இல்லை. அதை அந்த பட்டம், அதாவது அதில் போய் பிரம்மனாக இருந்து ஆட்சி புரியணும் அனுபவிக்கணுன்ற ஆசையை கூட, அப்படிப்பட்ட அது முதல் கொண்டு இருக்கக்கூடிய ஆசைகளை அற்ப ஆசைகள்லாம் சொல்லவே வேண்டாம், அதெல்லாம் விட்டுடுறாலாம் அந்த ஆசைகள்லாம். ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சாதிக்கிறார், பிரம்மாவாக இருந்தாலும் அவன் பத்த ஜீவன்தான். ஒருத்தரை ஒரு ஜெயிலில் அடைச்சிட்டு சங்கிலி, தங்க சங்கிலியால் கட்டி வச்சுருக்கா, சாதாரண சங்கிலியில் தங்க சங்கிலி, தங்க தட்டில் சாப்பாடு, தங்க டம்ளரில் ஜலம் எல்லாம் கொடுத்தா கூட என்னதான் தங்கத்தை கொண்டு ஆராதித்தாலும் ஜெயிலில் கட்டுன்ட்ருக்கிறது கட்டுன்ட்ருக்கிறது தான். சுதந்திரமாக வெளில போய் திரியணும் சுத்தணும்னு ஆசைப்படுறவாளுக்கு தங்கத்தாலேயே பூஷணம் பண்ணி ஜெயிலில் கட்டி போட்டிருந்தாலும் அது யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு உதாரணத்தை கேட்குறார். அதை காரணமாக காட்டி கேள்வி கேட்குற மாதிரி சாதிக்கிறார். என்ன தாத்பரியம் கேட்டால், பிரம்மாவாக இருந்தாலும் சரி புல்லாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த சம்சார சாகரத்தில் அது ஒரு பத்த வாழ்க்கை தான். அதனால் எதையும் நம்ம ஆசைப்பட்டு போனால் கூட திருப்பி அங்கேயும் பந்தமானது தொடர்றது. அப்படி இருக்கச்சே உன்னிடத்தில் ஈடுபட்டவாளுக்கு பத்த பாவாகனு சாதித்தார். உன்னிடத்தில் ஈடுபட்டவாளுக்கு உடனே அவள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அனைத்து விதமான ஆசைகளையும் துறக்கின்றனர் விடுகின்றனர்னு தாத்பரியமாகுது. பரமாத்மனி யோரக்தக விரக்தக அப்பரமாத்மின்னு சொல்லுவார். எம்பெருமானிடத்தில் யாருக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கோ அவள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் இத்தனை விஷயங்கள்ல அவளுக்கு ஈடுபாடு சுத்தராமல் இருக்காதுன்னு தாத்பரியம். அப்படிப்பட்ட ஒரு நிலையானது வரத அனுபவத்தில், வரதனுடைய அச்சா அனுபவத்தில் ஈடுபட்டவாளுக்கு கிடைக்கிறதுன்னு தாத்பரியம். வரதன் சம்போதன பதம், வரதனே ரெண்டு கிரியாபதம் இருக்குது, தியஜந்தின்னு ஒன்று இருக்குது, ஸ்வதேயத்தன் ஒன்று இருக்குது. நம்ம ஸ்வதேயத்திலேருந்து பார்க்கலாம். ஸ்வது தாத்துக்கு ருசிக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்வதேயத்தன்றது இது ஆத்மநேபத ரூபம். இது ஸ்வதத்தே கோதாஸ்துதியில் பார்க்கச்சு கோதே கிமத்புதம் இதம் யதமி ஸ்வதந்தேன்னு சாதிக்கிறார். ஸ்வதத்தே ஸ்வதேயத்தே ஸ்வதந்தே, இனிமையாக இருக்கின்றன அல்லது ருச்சிகரமாக இருக்கின்றனன்னு அர்த்தமாகுது. ஸ்வதத்தேன்றதனுடைய அது லட்டுலக்காரம், அதனுடைய விதியிலிங்கு தான் வந்து ஸ்வதேயத்த. வந்தத்தேன்றது லட்டு ரூபமாக இருந்தால் வந்தேத்த, லபத்தே லபேத்த, கொஞ்சம் மாத்தினா அது விதிலிங்கிறது. விதிலிங்கிறத என்ன அர்த்தம்னு கேட்டால் யா என்ன ருச்சிக்கும், அதாவது யாருக்கு தான் ருச்சிக்கும்னு அர்த்தத்தில் உபயோகமாயிருக்குங்க. ஸ்வதேயத்தன்னு சொன்னால் ருச்சிக்குமா என்ன அப்படின்ற கேள்வியில் வருது. பந்தகா ஸ்வதேயத்த, பந்தகனா அந்த பந்தம் கட்டுப்படுதல், பந்தகா ஸ்வதேயத்த எப்படிப்பட்ட பந்தம்னு கேட்டால் காராகிருகே கனக ஸ்ருங்கலையாபி பந்தகா. காராகிருகம்னா ஜெயில்னு அர்த்தம். காராகிருகேன்றது சப்தமி பக்தி ஏக வச்சனம். சிறையில் கனக ஸ்ருங்கலையாபி பத்தா, ஜெயிலேயே இல்லை இன்னும் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக ரூம் கொடுத்து ஒருத்தருக்கு ரொம்ப ஒன்றுமே பேசிக் அமெனிட்டிஸே இல்லை ரூம் கொடுத்தா கூட ரெண்டும் ஒன்று தான். ஆக மொத்தம் இருக்க போது ஜெயில் வாழ்க்கை தான். அதில் கனக ஸ்ருங்கலையாபின்னு அந்த காலத்தில் உதாரணம் காட்டுறார். தங்க சங்கிலியால் போட்டு பொன் விலங்குன்னு சொல்லுவாள், பொன் விலங்கால் கட்டியிருக்கலாம். அப்படி கட்டுப்பட்டாலும் இல்லை அப்படிப்பட்ட கட்டுப்பாடு யாருக்கு தான் பிடிக்கும், தங்கத்தினால கட்டினா கூட சங்கிலி சங்கிலி தான் அப்படின்றதுக்காக சாதிக்கிறார். ஏன்னா பிரம்மா நமக்கு தோணலாம் தேவதைகளாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு
சுதந்திரம் கூட இருக்கலாம், நிறைய காரியங்கள் பண்ணலான்ற ஒரு பயம் ஏற்படலாம். ஆனால் அது இருந்தாலும் கர்மபந்தம் போகாதுன்றதுக்காக தாற்பயம். கஸ்மை, கஸ்மைன்னு சொன்னால் கிம் சப்தம் யவனுக்கு, யவனுக்கு தான் கஸ்மை சுவதேதன, யவனுக்கு தான் ருச்சிக்கும். எது ருச்சிக்கும்? சிறையில் கொண்டு பொன்விலங்கால கட்டுப்பட்டு கிடத்தல் யாருக்கு தான் பிடிக்கும்? அவன் எப்படிப்பட்டவன்னு கேட்டால், இப்போ சில பேர் இருக்கலாம் பரவாயில்ல நான் அப்படி இருந்துட்டு போகிறேன்னு இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்டவால் இங்கே சொல்லலை. சுக சஞ்சரண உத்சுகாய, சுக சஞ்சரணம்னு சொன்னால் சஞ்சாரம்னாலே சுற்றி வருது, சுக சஞ்சரம்னா இஷ்டம் போல சுகமாய் தெரியறதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சென்ற பத்தியத்திலையும் சஞ்சரம் தான் போடுற அதே அர்த்தம் தான், சென்று சென்று வருதல்னு அர்த்தம். இங்கே சஞ்சரம்னு சொன்னால் சுகமாய் தெரியுது, சுக சஞ்சரம்னு சொன்னால் சுகமாய் தெரியுது. அந்த சுக சஞ்சரணத்தில் உத்சுகா, உத்சுகனா ஒரு உற்சாகத்தோடு இருக்கக்கூடியவன், ஆசையோடு இருக்கக்கூடியவன். சுகமாய் தெரியறதுல ஒரு ஆசையோடு இருக்கிறவனுக்கு கஸ்மை அப்படின்னு அர்த்தமா இருந்து, ஸ்வதேயத்தை அப்படின்னு தாத்பரியமா இருந்து. எப்போ இந்த இதுவானது வரும்னு சொன்னால், இதுக்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயத்த சொல்கிறார். த்வயி பத்த பாவாகா, த்வயினா உன்னிடத்தில், சப்தமிய பக்தி ஏகவச்சனம் யுஷ்மத் சப்தம், த்வயி உன்னிடத்தில் பத்த பாவாகா, ஈடுபட்ட மனதை உடையவர்கள், உன்னிடமே ஈடுபட்டவர்கள், உன்னுடைய அர்ச்சை ரூபத்திலேயே மயங்கி கிடக்கின்றவர்கள் அர்த்தமாகுது. பைத்தாமகாதிஷு பதேஷு அபி, பிதாமகன பிரம்மா, பைத்தாமகம்னா அந்த பிரம்மாவினுடைய பதம்னா அவருடைய பதவி. பைத்தா மகாதிஷுன்னு சொன்னதுனால பிரம்மா, ஏனைய தேவர்கள் அல்லது லோகத்திலேயே கூட சில பேருக்கு சில உயர்ந்த பதவிகள்லாம் ஆசை இருக்கலாம். பைத்தா மகாதிஷு பதேஷு அப்பி, பதேஷ்வபி, பதேஷு அப்பி தான் பதேஷு அப்பின்னு சந்தி நல்லா எடுத்து என் சந்தி பதவினா ஸ்தானம்னு அர்த்தம். சப்தமி பக்தி பகுவச்சனம், பிதாமகர் பிரம்மன் முதலியவர்களுடையான அந்த ஸ்தானங்களில் கூட பாவபந்தம், பாவபந்தம்னா அந்த ஒரு பாவம், அந்த ஒரு ஆசை, அந்த பந்தம்னா அதே ஒரு பற்று, அந்த அவளோட மனசில் இருக்கக்கூடிய அந்த பற்று இருக்கணும், அதை சத்யா தியஜந்தி, சத்யானா உடனே இமீடியட்லி, தியஜந்தினா விட்டு விடுகின்றனர், தியஜதி தியஜதா தியஜந்தி, தியஜி டு அபேண்டன் விடுறது, சர்வதர்மான் பரித்தியஜ விட்டு விட்டுன்னு அர்த்தமாக இருந்தோம், அது மாதிரி விட்டு விடுகின்றனர் தாத்பரியமாக இருது. அன்பயத்தை பார்த்தோம்னா பரத துவயி பத்த பாவாக பைத்தாமகாதிஷு பதேஷ்வபி பாவபந்தம் சத்யா தியஜந்தி, சுக சஞ்சரணோத்சுகாய கஸ்மை காராகிருகே கனக ஸ்ருங்கலையாபி வந்தா ஸ்வதேயத அப்படின்னு கேள்விக்கிறார் பரத வரதராஜனே. துவயி பத்த பாவாகா, உன்னிடம் ஈடுபட்டதான சித்தத்தை உடையவர்கள், உன்னிடமே ஈடுபட்ட சித்தத்தை உடையவர்கள், பைத்தாமகாதிஷு பதேஷு அபி, பிரம்மா என்ன அவருடைய பட்டமாக இருந்தால் என்ன, அப்படிப்பட்ட ஸ்தானங்களில் கூட பாவபந்தம் சத்யா திஜந்தி, அவ உள்ளத்தில் ஒரு ஆசை இருந்ததுன்னா உனக்கு உன்னை சேவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆசை இருந்திருக்கலாம், ஆனால் உன்னை சேவித்த பிறகு அந்த ஆசையை தியஜந்தி விட்டு விடுகின்றனர். ஏன்னு கேட்டால் சுக சஞ்சரண உத்சுகாய, சுக சஞ்சரணம்னு சொன்னால் சுதந்திரமாக தெரியறது அல்லது சுகமாக தெரிகிற ஒருத்தன், சுகமாக தெரியறதுல ஆசையுடைய ஒருத்தன், உத்சுகாயன்னு சொல்லிச்சு சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம் அவனுக்குன்னு அர்த்தமாகுது. சுதந்திரமாக தெரியறதுல ஆசையுடைய ஒருத்தனுக்கு கஸ்மை, ஆசையுடைய எவனுக்கு, காராகிருகே கனக ஸ்ருங்கலையாபி, சிறையில் பொன்விலங்கால கட்டுண்டு கிடக்கக்கூடிய ஒரு ஸ்திதி பந்தகா ஸ்வதேத ருச்சிக்கும், சுதந்திரமாய் தெரிவதில் ஆசையுடைய எவனுக்குத்தான் சிறையில் பொன்விலங்கால் கட்டுண்டு கிடக்கக்கூடிய ஒரு நிலையானது ருச்சிக்கும் அப்படின்னு கேட்குறார். பிரம்மா முதல் அனைத்து விதமான நிலைகளும் அல்லது பதவிகளும் இந்த கர்ம வசத்துக்கு உட்பட்டது, அதனால் உன்னை சேவிச்சு நிரந்தரமாக உனக்கு கைங்கரியன்ற அந்த பதவியை அடையிறதுல ஆசை பிறந்ததுன்னா இத்தர பதவிகளில் வந்து உன்னுடைய பக்தாளுக்கு உன்னிடத்தில் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அந்த ஆசைகள்லாம் உடனே போயிடும்னு தாத்பரியமாகுது. இதான் 29வது பத்தியத்துக்கு அர்த்தமாகுது.